ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சாயங்காலம் மணி வந்து இப்போ 5 மணி ஆக போகுது. இனிமேல் இப்போ 5:30 பிள்ளைங்க வருவாங்க. அதுக்கான நம்ம இந்த கிச்சனை எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பிள்ளைங்களுக்கு பச்சி போடுறதுக்கு வாழைக்காய் வெட்டி வச்சு வச்சுருக்குறேன். இதில் வந்து நம்ம கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, காயப்பொடி, வத்தத்தோல் இதெல்லாமே போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டியில் காஞ்சிட்ருக்கு. இதில் குழம்பு இருக்குது. பாத்திரம் அவ்வளோமே மதியானம் சாப்பிட்ட பாத்திரங்கள் கழுவாதது எல்லாமே இருக்குது. நீ கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம், அதனால் கழுவ முடியலை. மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேன் வந்துட்டு, ஆனால் ஒரு சின்ன வேலைகள் இருக்கிறதுனால அதை வெளியில் கொண்டு போயிருக்காங்க. அது வந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து இதில் கூட்டு இருக்குது. எனவே இதெல்லாம் வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வைக்கணும். அவ்வளோத்தையுமே நம்ம மாற்றிடலாம். கிச்சன் இப்படி தான் இருக்குது. என்னமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எங்கள் கோழி இந்த அண்ணன் அரிசி தின்னிட்டுருக்கு. டெய்லி ஒரு 3 முட்டை 2 முட்டை அப்படியே முட்டைகள் விடும். ஒரு 5-6 கோழி நிற்கிது. மறி குஞ்சு கோழி அந்த நிற்கிது. இந்த ஒரு குஞ்சு கோழி ஒரு 5 கோழி நிற்கிது. அது அந்த கோழியே இந்த நிற்கிற கருப்பு கோழியே இந்த கருப்பு கோழியே முட்டை விட்டுட்டு வந்தது. முட்டை விட்டு அதிலேயே கொஞ்சம் பறிச்சது. கோழி எல்லாமே இறமஞ்சிட்ருக்கு. வெளியில் இப்படி கொஞ்சம் வசதி இருக்கிறதுனால நாங்கள் இந்த கோழி கூட இருக்குது. கோழி கூட்டுக்குள்ளேயே போய் கோழி முட்டை விட்டுறோம். அடுத்து நம்ம இனிமேல் வீட்டுக்குள்ளே பார்ப்போம் என்ன காஞ்சிடுச்சு. நம்ம இனிமேல் இந்த மாவை கலக்கி நம்ம வச்சு போட்டுடலாம். இவ்வளோத்துக்கு திக்கான பதத்தில் கரைச்சி வச்சு வச்சுருக்கேன். இனிமேல் போதும், ஏன்னா இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா தண்ணியாக வந்துடும். மாதிரி எண்ணெய் அவ்வளோத்தையுமே குடிச்சிடும். நம்ம இனிமேல் பச்சை போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்படியே நம்ம இதை இதனிட்டு இப்படி லேசாக நம்ம வடைச்சி விட்றலாம். விட்டுட்டு இப்படி நம்ம சட்டியில் போட்டுடலாம். இந்த பாருங்க, நல்லா கோபி வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொன்றையாக போட்டு எடுத்துடலாம். வச்சு போட்டுகிட்டே இருக்கேன். இங்கே காப்பிக்கு ஊற்றி வச்சாச்சு. டீ போடுறதுக்கு பால் ஊற்றி வச்சு வச்சுட்டேன். இனிமேல் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதிக்கட்டும். அதுக்கான நம்ம இங்கே வச்சு வந்துட்டே இருக்கு. இங்கே கொஞ்சம் பாத்திரம் நான் கழுவிட்டேன். இன்னும் கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது. இதையுமே நான் கழுவி படப்படான்னு வச்சுருவேன். கரண்ட் வரலங்க எங்கள் வீட்டில். இன்னும் கரண்ட்டு என்னன்னு தெரில. எனக்கு வேலை பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஈபியில். அதனால தான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. பச்சிக்கு எல்லாத்தையுமே வாழைக்காய் எல்லாத்தையுமே மிஞ்சி போட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்த மாவை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டேன். பாருங்கள், பாத்திரம் இவ்வளோ கழுவியிருக்கேன். வீர கடந்த பாத்திரம் என்ன, இதில் ஒரு 3 பாத்திரமும் உள்ளே நம்ம பச்சி இருந்த பாத்திரமும் இருக்குது. இது அவ்வளோத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கரண்டு வந்துட்டு இப்போ தான் வந்துச்சு. அங்கே டீ கொதிக்கட்டும். இங்கே வச்சி வெந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன, இந்த வச்சியும் காப்பியும் ரெடி ஆகிறதுக்கு முந்தி இதில் கிடந்த பாத்திரங்களை கழுவிட்டு இனிமேல் கவுண்டர் டாப் மட்டும் நம்ம தொடச்சி விடணும். வேலை முடிஞ்சிடுச்சு. மணியை பாருங்கள், மணி 5:25 ஆக போகுது. இப்போ இனிமேல் பிள்ளைங்க வருவாங்க. இதுவும் டீயும் கொதிக்க போகுது. இப்போ கொதிச்சிடும். பிள்ளைங்க வரச்சல எல்லாமே ரெடியாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாகிடலாம். அப்புறம் அவங்க ஒன்று கொஞ்ச நேரம் ஸ்கூல் கதையெல்லாம் விடுவாங்க. அதுக்கு பிறகு காஃபி குடிச்சிட்டே கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க, ஒரு 10 நிமிஷம். அப்படி அவங்க வேலை நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம துணி போடணும். மிஷினில் துணியை போட்டு துணியும் துவைச்சி எடுக்கணும். வேலைகள் அந்தாலும் முடியும். கண்ட டப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன். டீ மட்டும் கொதிச்சிட்ருக்கு.
வச்சு எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம அடுப்பெல்லாம் துடைக்கணும், அதெல்லாம் நைட்டில் தான் துடைப்பேன். இனிமேல் நம்ம சாதம்லாம் பிள்ளைங்க சாப்பிட்ட பிறகு இந்த வேலையை எவ்வளோத்தையுமே நம்ம முடிச்சுட்டு சாதம் எவ்வளோத்தையும் மாற்றிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா சில நெய் சாதம் இருக்காது, சில நெய் இருக்கும். அப்போ அதை தண்ணி ஊற்றி கஞ்சிக்கு போட்டுருவேன். கூட்டை எல்லாத்தையுமே குழம்பு எல்லாத்தையுமே வேற பத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அவ்வளோத்தையுமே நான் க்ளீன் பண்ணிடுவேன். எல்லாமே அதெல்லாம் அப்படியே இருக்குது. மாதிரி ஒரு இதில் தீயல் இருக்குது, இந்த மண்சட்டியில் கிச்சன் நடலாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதை என்ன லேசாக நம்ம தொடச்சி மட்டும் விட்டுருவோம், இருக்கட்டும். ஏன்னா இது ஹீட்டாக தான் இருக்கும், நல்லா இருக்கட்டும். பிள்ளைங்க வர்றதுக்கு முந்தி ரெடி ஆயிரும். ஓரளவுக்கு ஹீட்டாயிட்டு இனிமேல் நம்ம பூ பறிக்க போக வேண்டியதான். இந்த பிள்ளைங்க வர்றதுக்கு முந்தி என்னோடய வேலைகள் இது இப்படி தான் இருக்கும் பாருங்க. சாயங்காலம் பிள்ளைங்க வர்றதுக்கு முந்தி காஃபி போட்டு என்னோடய வேலைகள் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டேன். இதுதான் என்னுடைய சாயங்கால வேலைகள். இனிமேல் நைட் வந்து பிள்ளைங்க வந்தோடனே காஃபிலாம் கொடுத்த பிறகு நைட் என்னென்ன வேலைகள் செய்வேன் அப்படிங்கிறத இன்னொரு ப்ளாகில் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கிடுங்க. இனிமேல் இன்றைக்கி கொஞ்சம் சாதனை எல்லாமே இதெல்லாம் தீந்துருக்குது, இதை அவ்வளோத்தையுமே நம்ம எடுத்து வைக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இதை அவ்வளோத்தையுமே எடுத்து வைப்பேன். நேற்று எடுத்து வைக்கல, வெளியில் போயிட்டேன். அதனால் இன்றைக்கி அந்த சாதனங்கள் அவ்வளோத்தையுமே எடுத்து வைக்கணும். நல்லா டீ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இனிமேல் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம்.